சைவ போஜனம் சேனல் வியூவர்ஸ்க்கு வணக்கம். ஒரு கப் ரவை வச்சு ரொம்ப டேஸ்டான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து சர்க்கரை தேவையில்லை. பொதுவாக வந்து ஸ்வீட்டுக்கு வந்து சர்க்கரை முடிஞ்ச வரைக்கும் சேர்க்காமல் பண்ணி பாருங்கள், அதுதான் உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கோங்க, அதில் ரவையை போட்டுக்கலாம். இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு ஃபுல்லாகவே அடுப்பை சிம்மில் வச்சே பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரவையை நல்லா வாசனை வர வரைக்கும் லைட் ப்ரௌன் கலராக வந்தாலே போதும், அந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம். ரவை நல்லா வாசனை வந்துருச்சு, கலரும் பார்த்திங்கன்னா இப்போ லைட்டாக மாறி இருக்குது. இந்த அளவுக்கு வறுத்தாலே போதும், கலர் டிஃப்ரெண்ட் நல்லாவே தெரியுது, பார்த்திங்கனாலே உங்களுக்கே தெரியும். இப்போ இதை எடுத்து வச்சிடலாம். அடுத்து ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அதில் வெள்ளம் நுணுக்கின வெள்ளத்தை சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தோட அளவையும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், ஒவ்வொரு பொருளோட அளவையும் அதில் நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ இந்த வெள்ளம் கரையிறதுக்காக மட்டும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இதில் வந்து எந்த பாகுபதம்லாம் பார்க்க வேண்டியதில்லை, வெள்ளம் நல்லா கரைஞ்சாலே போதும். வெள்ளம் நல்லா கரைஞ்சிருச்சு, இப்போ இதை ஆற வச்சிடலாம். அடுத்து ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க, அதில் ஏற்கனவே வறுத்து வச்சிருக்க ரவையை போட்டுக்கோங்க. இப்போ இது கூட பால் சேர்த்துக்கலாம். இந்த பால்லையே இந்த ரவை வந்து நல்லா வெந்துடணும், அந்த அளவுக்கு இதை கிளறி விட்டுட்டே இருக்கணும். எப்போவுமே ஒரு பங்கு ரவைக்கு ரெண்டு மடங்கு பால் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இது நல்லா கிளறி விட்டுடலாம். ஒரு 2 நிமிஷத்தில் நல்லாவே இது கெட்டியமாயிரும், ரவை வந்து அந்த பால்லேயே நல்லா வெந்துடும். இந்த அளவுக்கு நல்லா கெட்டியமாக வந்துடும். இப்போ இதில் கரைச்சி வச்சிருக்க வெள்ளத்தை வடிகட்டி இதில் சேர்த்துக்கோங்க. வெள்ளத்தில் எப்போவுமே தூசியெல்லாம் இருக்கும், அதனால தான் கரைச்சி வடிகட்டி இந்த மாதிரி நம்ம சேர்க்குறோம். இப்போ இது கெட்டியாகிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுடலாம்.
இந்தளவுக்கு கெட்டியானதுக்கப்புறம் இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க. அந்த ரவையோட தேங்காயும் சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். திருவன தேங்காய் சேர்த்துக்கோங்க, அதுதான் நல்லாயிருக்கும். அடுத்து இதில் 2 பிஞ்ச் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க. நல்ல ஒரு நறுமணமாக இருக்கும் இது. இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து கிளறிடலாம். இந்த அளவுக்கு கெட்டியமாக வர வரைக்கும் நல்லா கிளறி விட்டுருங்க. அடுப்பு சிம்லேயே வச்சுக்கோங்க, அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். இது பார்க்கும்போதே தெரியுது இந்த பதத்துக்கு இந்த அளவுக்கு கெட்டியமாக வந்தாலே போதும். எப்போவுமே ஸ்வீட் செய்யும்போது அடி கனமான பாத்திரத்தை பயன்படுத்துங்க. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணி இது நல்லா ஆற விட்டுருங்க. நல்லா ஆறி இருக்கிற அந்த ரவை, தேங்காய், வெல்லம் இதெல்லாம் சேர்ந்ததை இந்த மாதிரி கெட்டியமாக இருக்கும். இப்போ இதை உருண்டைகளாக உருட்டி எந்த ஷேப்பில் வேணாலும் நம்ம பண்ணலாம். ஒருவேளை சதுரமாக வேணாலும் ஒரு தட்டில் பரப்பி அது மேலே கந்து கத்தி வச்சு கட் பண்ணிக்கலாம். அல்லது உருண்டையாக வேணாலும் உருட்டிக்கலாம். அல்லது இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் ஷேப் வேணாலும் நம்ம கொண்டு வந்துக்கலாம். எந்த ஷேப்பில் வேணாலும் செஞ்சுக்கலாம். டேஸ்ட்டு, வாசனை எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள். நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சைவ போஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும். சூப்பரான ஒரு ஸ்வீட் ரவையில் ரெடி பண்ணிட்டோம். Thanks for watching.